முதல்வர் முக ஸ்டாலின் மற்றும் கருணாநிதியின் குடும்பத்தில் பெரிய துயரம் நேர்ந்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் சகோதரி செல்வியின் கணவர் முரசொலி செல்வம் உடல் நலக்குறைவால் காலமானார் அவர் திமுக வின் கொள்கை பரப்பு பத்திரிகையான முரசொலியில் நிர்வாக ஆசிரியராக செயல்பட்டவர் அவரது மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முரசொலி செல்வம் எண்பத்திரண்டு வயதுடையவர் கடந்த சில மாதங்களாக உடல் நலக்குறைவால் துயர் அனுபவித்து வந்தார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள செல்வியின் வீட்டில் சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவர்களின் கண்காணிப்பிலும் அவரின் உடல் நலம் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட ஆரம்பித்தது இன்று காலை மாரடைப்பின் காரணமாக அவர் உயிரிழந்தார் முரசொலி செல்வம் தமிழ் அரசியல் மற்றும் சமூகத்துறையில் தன்னிகரில்லா சாதனைகளை படைத்தவர் இவர் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மருமகனாக திமுக கட்சியின் கொள்கை பரப்பு பத்திரிகையான முரசொலியின் நிர்வாக ஆசிரியராகவும் நீண்ட காலமாக பணியாற்றியவர் திமுகவின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முரசொலி பத்திரிகை முக்கிய பாத்திரமாக விளங்கியது அந்த பத்திரிகையின் நிர்வாகத்தை கைத்தொட்டு முரசொலி செல்வம் மக்களின் நலன்களை முன்னிறுத்திய செய்திகளை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார் அவர் பத்திரிகையில் செயல்பட்ட காலங்களில் திமுகவின் அடிப்படை கொள்கைகளை தமிழ் மக்களுக்கு தெளிவாக விளக்கி எடுத்துச் சென்றார் திமுக கட்சியின் கொள்கைகள் மற்றும் லட்சியங்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக அவர் பல முக்கிய கட்டுரைகள் செய்தி வெளியீடுகள் மற்றும் சமூக மாற்றங்களை உருவாக்கும் பங்காற்றினார் திமுகவின் அடிப்படை கோட்பாடுகளையும் சமூக நீதியையும் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் அவர் பெரும் பங்காற்றியுள்ளார் முரசொலி செல்வம் தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அறிவியல் வளர்ச்சியில் நீண்ட காலமாக உழைத்தவர் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினார் திமுகவின் பல பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டு முக்கியமான உரைகளை கூறியுள்ளார் அவருடைய உரைகள் திமுகவின் அடிப்படை கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதத்தில் ஆழமாக அமைந்திருந்தன தன் பணிகளில் நேர்மை கட்டுப்பாடு நெறிப்படுத்தல் ஆகியவற்றுடன் செயல்பட்டு தன்னுடைய பதவிக்கு ஒரே நேரத்தில் மதிப்பையும் சவால்களையும் பெற்றார் அவர் திமுகவின் கொள்கைகளை பரப்பும் துறையில் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டார் மொத்தத்தில் முரசொலி செல்வத்தின் வாழ்க்கையும் சாதனைகளும் திமுகவின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் கணிசமான பங்களிப்பு செய்து வந்தன அவரது மறைவு தமிழ்நாட்டு அரசியல் துறையிலும் திமுகவிலும் ஒரு மீளாத இழப்பாகும்